அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் கவிதா, நான் மயிலாப்பூர்லேருந்து வரேன். இஸ்லாமில் எல்லா ஒழுக்கங்களும் சொல்லிக் கொடுக்க மார்க்கம் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் பலதரமானதுக்கு அதில் வந்து சம்மதம் சொல்கிறாங்க, அது ஏன் என்னால் புரிஞ்சிக்க முடியல, அது கொஞ்சம் விளக்குனா நல்லாயிருக்கும். அதாவது இஸ்லாத்தை பற்றி ஓரளவுக்கு அவங்க படித்து அறிந்திருக்கிறார்கள். பலதார மனம் செய்வதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுது, அங்கீகரிக்குது என்று சொல்கிறாங்க, அது ஏன் என்பது புரியலை. அது ஆண்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்வது, அதை வந்து இஸ்லாம் வந்து அனுமதிக்குது, அதை ஏற்றுக்கிறதுன்றாங்களே என்னன்னு இருக்கலாம். இது கொஞ்சம் விரிவாக விளக்கமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை ஆண்கள் செய்து கொள்வதை பொறுத்த வரைக்கும் எல்லா மதங்கள்லையும் அதுக்கு அனுமதி இருக்குது. இந்து மதத்தில் இருக்கிறது, கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கிறது, இஸ்லாத்திலையும் இருக்கிறது. இப்போ இந்து மதத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்களை சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ முருகன்று ஒரு கடவுள் வந்து இந்து மதத்தில் வச்சிருக்கிறாங்க. அவர் வந்து வள்ளி தெய்வானேண்டு இரண்டு மனைவியரோடு தான் அவர் இருப்பார். அந்த மதத்தில் அனுமதி இருக்க போய் தானே இருக்கிறாரு. அந்த மதத்தில் அதுக்கு ஒரு அனுமதி இருக்க போய் தான் வள்ளி தெய்வானை என்ற இரண்டு மனைவியரோடு அவர் இருந்ததாக இந்து மதங்களில் என்ன செய்கிறாங்க, அந்த மக்கள் நம்புகிறாங்க. அவர் அப்படி ரெண்டு கல்யாணம் அவர் பண்ணி இருந்து அவரை கடவுளுங்கிற நிலையை விட்டு அவங்க இறக்கலை, வழிபாட்டுக்குரியவராகத்தான் கருதுறாங்க. அந்த அந்த வள்ளியை வணங்குவார்கள், தெய்வானையும் கூட என்ன செய்வாங்க, வணங்குறாங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவர் பாமா ருக்மணின்னு அவர் ரெண்டு மனைவியரோடு இருந்தார்னு தான் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து கிருஷ்ணருங்கிறவரை எப்படி கடவுளானார், அது ரெண்டு பெண்ணை கட்டுறது பெரிய தப்பான டேஞ்சரான ஒரு விஷயமாக இந்து மதம் கருதி இருந்தால் அவர் கிருஷ்ணரை புறக்கணிச்சிருக்கணுமா இல்லையா, அவர் வந்து ரெண்டு முன்னாடி கட்டிட்டாரு, அவர் கடவுள் கிடையாது அப்படின்னு இந்து மதத்தில் அறிவிச்சாங்களா இல்லை. ஏன்னா இருந்துச்சு, எல்லா மதங்களும் இருந்துச்சு. நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால் ராமரை தவிர அந்த முக்கியமான யாருமே வந்து ஒரு மனைவியோட வாழ கிடையாது. முக்கியமான ஆட்கள்னு சொல்லக்கூடியவங்களில் அவர் தான் ஒரு மனைவியோட வாழ்ந்தார்னு சொல்ல, ராமருடைய தகப்பனார் கூட 60,000 மனைவின்னு சொல்கிறாங்க. அது அந்த உபன்யாசங்களில் புராணங்கள் நம்ம படித்தது கிடையாது, உபன்யாசங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். தசரத மகாராஜாவுக்கு 60,000 மனைவிகள்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ இந்து மதத்தில் உள்ள அந்த முக்கியமான ஆட்களும் கூட இரண்டு மனைவியரோட வாழ்ந்திருக்கிறாங்க. அது மதத்தில் தடுக்கப்படலை. இது இந்து மதத்துடைய எந்த ஒரு விதியையும் சொல்லி இது வந்து இந்து மதத்தில் ஒன்றுக்கு மேலே கட்டக்கூடாது ரூலில் காட்ட முடியுமான்னா காட்ட முடியாது நடைமுறை, அது ஒரு விஷயம். கிறிஸ்தவ மார்க்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க கிறிஸ்தவர்கள் ரொம்ப மதிக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரெண்டு ரெண்டு மனைவியரோட வாழ்ந்திருக்கிறாங்க. இஸ்ரவேலர் இருந்தார், அவர் ரெண்டு மனைவியோட இருந்தார்னு பைபிள் சொல்லுது. ஆபிரகாம் வந்து ரெண்டு மனைவியோட இருந்தார்னு அது அதையும் பைபிளில் நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி யாக்கூபு வந்து ஜேக்கப் அவரும் வந்து பல மனைவியரோட வாழ்ந்தாருங்கிறத பைபிளில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ பைபிளில் யாரை வந்து நீதிமான் நல்லவர்கள் என்று சொல்லப்படும், தாவீது ராஜா கூட ஒரு மனைவி இருக்கும்போது உரியாண்டு ஒரு ஆளுடைய மனைவியும் சேர்த்து வச்சுக்கிட்டாருங்கிற மாதிரி எல்லாம் அதை பைபிள் சொல்லுகிறது. சொல்லிவிட்டு அவங்கள நல்ல நீதிமான் என்று அவங்கள சொல்லுகிறது. அதாவது ரெண்டு கல்யாணம் பண்ணாங்க அதனால் கெட்டவன்ல சொல்லணும் அப்படி சொல்லாமல் அவர்கள் பக்திமான், அவர்கள் நீதிமான் என்கிற மாதிரியும் அது நற்சான்று கொடுக்கறது. அப்போ அங்கேயும் இருக்கத்தான் செய்கிறது. இப்படி எந்த ஒரு மதத்தில் நீங்கள் மதத்தின் கொள்கை என்கிற அடிப்படையில் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் உலகத்தில் உள்ள ஒரு மதத்தினுடைய கொள்கையிலையும் அந்த ஒரு தாரம் தான் கட்டணும் என்று ஒரு மதத்திலையும் சொல்லப்படலை. எந்த மதத்தினுடைய சட்ட நூல்கள்லையும் இப்படி ஒரு ரூலே கிடையாது, இது சட்டம். அடுத்து வந்து நடைமுறையில் வருவோம். நடைமுறையில் எடுத்து பார்த்தீங்களே ஆனால் நம்ம வாழ்கிற நாட்டை எடுத்துக்கிடுவோம். நடைமுறையில் எடுத்து பார்த்தா அப்போ முஸ்லீம்கள் வந்து பலதார மனம் செய்யலாம்னு சட்டம் இருக்கிறது இந்தியாவில். முஸ்லீமை தவிர வேற யாரும் பலதார மனம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கிறது நம்ம நாட்டு சட்டத்தில், இந்தியா சட்டத்தில். முஸ்லீம் மட்டும் என்ன செய்யலாம், ஒன்றுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கிறலாம். ஆனால் முஸ்லீம்களை முஸ்லீம் அல்லாதவங்க வந்து ரெண்டு கல்யாணம் பண்ண சட்ட விரோதம், அது சட்ட விரோதம் என்ற நம்ம நாட்டில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் சொல்லப்பட்டு இருக்கிறதே தவிர அது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அது சட்ட விரோதமாகவா நம்ம பார்க்கப்படுகிறது? சட்டமும் அப்படி பார்ப்பது இல்லை, நீதிமன்றங்கள் அப்படி பார்ப்பது இல்லை, நடைமுறை அப்படி கிடையாது. அதுக்கு நிறைய நம்ம உதாரணங்களை சொல்லலாம். நம்ம தமிழகத்தினுடைய முதல்வர கலைஞர் இருக்கிறார், அவருக்கு வந்து ரெண்டு மனைவி இருக்காங்களா இல்லையா, சட்ட விரோதம்னு சொன்னால் அவர் முதல்வராக இருக்கக்கூடாது. நான் சொல்வது எதுக்குன்னு கேட்டால் அவர் முஸ்லீமா,
கலைஞர் முஸ்லீம் இல்லைதானே, முஸ்லீமுக்கு தானே அனுமதி இருக்குங்கிறீங்க. அவரது முஸ்லீம் இல்லைன்னா அவர் குற்றவாளி தானே, குற்றவாளினா என்ன பண்ணியிருக்கானு, தேர்தலில் போட்டிடக்கூடாது ஆக்கணுமா இல்லையா, சட்டத்தை மீறினா, அரசியல் சட்டத்தை ஓப்பனாக மீறி கொண்டிருந்தால். அப்போ வந்து அவர்கள் ரெண்டு மனைவியோடு இருக்கிறாரு. இந்தியாவில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான், அவர் ரெண்டு மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நம்ம சபாநாயகராக இருந்தார் காளிமுத்து, அவர் ரெண்டு மனைவியோடு இருந்தார். நம்ம திருநாவுக்கரசர் இருக்கார், அவர் ரெண்டு மனைவியோட, அவங்களாம் முஸ்லீமா, அவங்களாம் முஸ்லீம் கிடையாது. இப்படி நிறைய பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களெல்லாம் எம்பி ஆக முடிகிறது, எம்எல்ஏ ஆக முடிகிறது, சபாநாயகராக முடிகிறது, முதல்வராக முடிகிறது. அது சட்டப்படி தப்பு என்று இருந்தால் அப்படி ஆக முடியும். ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருக்கிறவர் வந்து ரெண்டு கல்யாணம் பண்ண வேலையை விட்டு நிற்கிறாங்க, ஏன் ரெண்டு கல்யாணம் பண்ணி சட்டத்தை மீறிட்டாருங்கிறாங்க. அப்போ அவர் சட்டத்தை மீறிட்டார்னு சொல்லக்கூடியவங்க வந்து பெரிய பெரிய லீடர்களுக்கு வந்து இந்த சட்டத்தை வகுக்கிற இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க, ரெண்டு மனைவியோடு இருக்கிற மாதிரி. இப்போ நடைமுறையில் நீங்கள் பார்த்தாலும் இது நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அரசாங்கத்திலிருந்து ஒரு வெளியிட்டாங்க ஒரு புள்ளி விவரம், பலதார மணம் செய்தவர்கள் மத ரீதியாக லிஸ்ட் போட்டு வெளியிட்டாங்க. முஸ்லீம் எவ்வளவு, இந்துக்கள் எவ்வளவு, உயர் சாதி எவ்வளவு, பழங்குடி எவ்வளவுன்னு ஒரு பட்டியலை போடுறாங்க. போட்டுறீங்களா, அது ஒரு அதில் ஒரு மோசடி இருக்கிறது. என்னென்று கேட்டால் உயர் சாதின்னு போடுறாங்களே அவங்களும் இந்துக்கள் தான், அதில் சேர்க்கணும். பழங்குடிங்கிறாங்களே அவங்களும் இந்துக்கள் தான். இந்துக்கள், உயர் சாதியினர், பழங்குடி மூணாக பிரிக்கிறாங்க, அதில் ஒரு தந்திரமா அது கூட்டி காட்டுறேன். அப்படி காட்டியும் கூட முஸ்லீம்களுடைய சதவீதம் ரொம்ப கம்மி. முஸ்லீம் அல்லாதவங்க இந்துக்கள் தான் செய்கிறாங்க அதிகமாக, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்கிறார்கள்ங்கிற பார்க்குறோம். அப்போ திருமணங்களை வந்து மத ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் எல்லா மதங்கள்லையும் இது வந்து அனுமதிக்கப்பட்டதாகத்தான் இருக்கிறது. ஒன்று, நடைமுறையில் பார்த்தாலும் எல்லா மதத்தில் உள்ளவர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று, சட்டத்தின்படி நீதிமன்றங்களில் வந்து பல பெண்கள் வந்து வழக்கு தொடுறாங்க, முஸ்லீம் அல்லாத பெண்கள் என்ன வழக்கு தொடுறாங்க, என் கணவர் வந்து என்னை நான் மனைவியாக இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டு என்ன சொல்லணும், அந்த மாதிரி அவர் பண்ணினாரே ஆனால் அது குற்றம், அவர் ஜெயிலில் அடைக்கணும்னு சொல்லணும். அதுக்கு என்ன சட்டம், 7 வருஷம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்கன்னா அந்த 7 வருஷம் முடிச்சு உள்ளே போடுன்னு சொல்லணும். அப்போ முதல் பொண்டாட்டி கேஸ் போடுறாங்க உயர் நீதிமன்றங்களில், அப்போ ரெண்டாவது மனைவி என் புருஷன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாருன்னு கேஸ் போடுறாங்க. அப்போ நீதிமன்றத்தில் இவன் என்ன வாதிடுறான்னு கேட்டால், அந்த கல்யாணத்தில் வந்து இந்து கல்யாணம்னு ஒரு ரூல் இருக்குது, அதில் என்ன நடக்கணும், இந்த சப்தபதின்னு ஒரு சடங்கு நடக்கணும், நல்லா கவனிக்கணும். சப்தபதின்ற ஒரு அது என்னன்னு எனக்கே தெரியல, அதில் சொல்கிறாங்க தீர்ப்பில் வருது, சப்தபதின்னு ஒரு சடங்கோடு நடந்தால் தான் அதுக்கு பேர் கல்யாணம். இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ரெண்டாவது பொண்டாடி கல்யாணம் பண்ண நீதிமன்றத்தில் சொல்கிறான், நாங்கள் கல்யாணம்லாம் பண்ணிக்கிறல, எந்த சப்தபதி சடங்கு நடக்கலை அப்படின்ற உடனே நீதிமன்றம் சொல்லுது இவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணலை. ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு புள்ள பெற்றுக்கிட்டு எல்லாமே இருக்கிறான், மனைவின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான், என்ன செய்யலையா, சப்தபதின்ற அந்த சடங்கு செய்யாத காரணத்தினால இவர் இரண்டாவது திருமணம் செய்த குற்றத்தை செய்யவில்லை அப்படின்னு ஏராளமான வழக்குகளில் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அப்போ என்ன விளங்குறது, அதாவது இந்து நம்ம நாட்டு சட்டத்தின்படி கூட நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் என்ன செய்யுங்க, முத கல்யாணத்தை சப்தபதியோட பண்ணிக்கிறங்க, ரெண்டாவது கல்யாணம் பண்ணும்போது இந்துக்கள் வந்து சப்தபதிங்கிற அந்த சடங்கை விட்டுட்டு பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களை சட்டம் ஒன்றும் செய்யாது. அதனால தான் கருணாநிதி ஒன்றும் செய்யலை, அதனால ராம்விலாஸ் பாஸ்வான ஒன்றும் செய்யலை, அதனால தான் காளிமுத்து ஒன்றும் செய்யலை. சட்டம் இருக்குது, அந்த சட்டத்திலே ஓட்டை இவர் எப்படி ஓட்ட இருக்கிறது, இந்த சப்தபதின்னு என்ன தெரியல பேரு சொல்றான் நீதிமன்றத்தில், சப்தபதிங்கிற சடங்கு என்னன்னு விசாரிச்சு அது வராம பாத்துக்கிறாங்க. மற்ற சடங்கெல்லாம் செஞ்சு விட்டு சப்தபதி இல்லாம ரெண்டும் பண்ணுங்க, மூணும் பண்ணுங்க, நாலும் பண்ணுங்க, கோர்ட்டுக்கு போனா என்ன வாயிறேன், இவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிய குற்றத்தையும் செய்யல, கல்யாணம்டா சப்தபதி இல்லை அப்படின்னு கோர்ட்டு சொல்லுகிறது. அதை விட போன மாசம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லுது, என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னா, அதாவது அப்பாட்டியா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒருத்த புருஷன் செத்து போயிட்டான், ஒரு மனைவி ஒரு அப்பாட்டி, ஒரு மனைவி ஒருத்தர் இருக்காங்க, வச்சுக்கிட்ட ஒருத்தி இருக்கிறான், இவனுடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட்லாம் பிரிக்கணும்ல, அது சம்பந்தமா கேஸ் வரும்பொழுது அவங்களுக்கும் கொடுக்கணுங்கிறது கோர்ட்டு. அது எப்படி கொடுக்கறது, நீ பலதார மனம் தான் இல்லையே, அவன் பொண்டாட்டியே கிடையாத, சட்டப்படி அவன் பொண்டாட்டியே கிடையாதுங்கும் போது புருஷனுடைய பணத்தில் இருந்து ஓய்வூதியத்தில் இருந்து அவளுக்கும் பங்கு கொடுக்கணும்னு கோர்ட்டு சொல்லுதுன்னு சொன்னா
அப்ப என்ன வழங்குது, நம்ம நாட்டு சட்டப்படியும் கூட அது ஒரு பெருசா தடுக்கல, சும்மா ஏமாத்துறதுக்காக, பெண்களை ஏமாத்துவதற்காக அதுக்கு தடை மாறி காட்டுறாங்களே தவிர, எந்த மதத்தை ஆம்பளை நினைச்சாலும் முன்னோர் கல்யாணம் பண்ணலாம், அதை இந்த சில சடங்கு விட்டுட்டு செஞ்சு கொள்ளலாம், அல்லது அப்பாட்டியா வைத்துக் கொள்ளலாம். அதை தடுப்பதற்கு இந்த நாட்டில் யாருக்குமே சட்டம் கிடையாது. அப்ப வந்து நல்ல விளங்கி நம்ம நாட்டு சட்டப்படி பேருக்கு தான் முஸ்லீம் கல்யாணம் பண்ணிக்கலாம், மத்தவங்க பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்களே தவிர, அப்ப சடங்குகளை விட்டுட்டு கல்யாணம் பண்ணி கொள்ளலாம், அல்லது வப்பாட்டி வச்சுக்கிற நம்ம நாட்டில் தடையா? நம்ம நாட்டு சட்டப்படி ஒரு பொண் ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணாம ஒரு ரெண்டு பொம்பளைய ஒருத்தன் வச்சுக்கிட்டான்னு வைங்க, அதுக்கு ஏதாவது கேஸ் போட இயலுமா? அதுக்கு ஏதாவது விரும்பி என்ன வேணாலும் செய்யலான் இருக்கு, நம்ம நாட்டு சட்டம் இருக்குது. அவர்கள் மனம் விரும்பி கல்யாணம் இல்லாமலே சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம், எத்தனை பேருடனால் வாழலாம், குற்றம் இல்லை, அப்படின்னு தான் சட்டம் இருக்குது. அப்ப இது ஆட்களை ஏமாத்துறதுக்கு அந்த அந்த வாசகம் உதவுதே தவிர, பிராக்டிக்கலா நடைமுறையில ரெண்டு ஒண்ணு தானே, உங்களுடைய கணவன்மார்கள் வந்து இன்னொருத்திய கல்யாணம் பண்ணா என்ன, வப்பாட்டியை வச்சுட்டு ரெண்டு ஒண்ணு தானே, ரெண்டு ரிசல்ட் அதானே, உங்களுடைய வாழ்க்கையை பங்கு போட்டு கொடுத்துட்டாருங்கிற வகையில ரெண்டு ஒன்னா வேறையா? அப்ப வப்பாட்டியை வச்சுக்கிறதுக்கு இந்த நாட்டு சட்டம் எப்படி அனுமதிக்கிறது? அது மாதிரி விபச்சாரத்தை இந்த நாட்டில் தடை இருக்குதா? வப்பாட்டி வச்சுக்கிற வேண்டியில டெய்லி ஒரு பொம்பளை விபச்சாரம் பண்றான் ஒருத்தன், அதுக்கு எந்த செக்ஷனாவது போட இயலுமா? நம்ம நாட்டில் வந்து விபச்சாரம் குற்றமே கிடையாது, நல்லா விளங்கிக்கிறங்க. நம்ம நாட்டு சட்டப்படி விபச்சாரம் ஒரு ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு மேல கேஸ் போட இயலாது. எதுக்கு கேஸ் போட இயலும்? விபச்சாரத்தை வந்து தொழிலா பண்ணுனா தான் கேஸ் போட இயலும், பிசினஸா பண்ற ரோட்ல நின்று வாண்டு போ, அதுதான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, லாட்ஜிக்கு போவாங்க. ஒருத்தன ஒருத்தையும் ரெண்டு பேரும் புருஷன் பண்ணாட்டி இல்ல, கை மையமா போலீஸ்காரன் பிடிப்பான், பிடிச்சி என்ன செய்வான், ஆம்பளைகிட்ட ரூபாய் ஓரண்டு வரட்டி விட்டுவான், பொம்பளை மேல கேஸ் போடுவான். எப்படி போடுவான்? ரூம்ல பிடிச்சதா போட மாட்டான், ரூம்ல பிடிச்சதா போட்டா கோர்ட்ல நிக்காது. ஏன்? நாங்க விரும்பி ரெண்டு பேரும் போனோம்னா குற்றம் கிடையாது நம்ம நாடு சட்டத்துல. எப்படி போடுவான் தெரியுமா? நான் அவன் பிடிச்ச ரூம்ல கேஸ் எப்படி போடுவான்? நாங்கள் கடற்கரையிலே அப்படி ரோந்து வந்து கொண்டிருந்தோம், அப்போது இந்த பொம்பளை நின்று கொண்டு போறவர் ஆம்பளை வாண்டு கூப்பிட்டால் அப்போது நாங்கள் பாய்ந்து பிடித்து விட்டோம். தொழில் எப்படி கேஸ் போடுவான்? தொழில் பண்ணுனான்னு தான் கேஸ் போடுவானே தவிர, விபச்சாரம் பண்ணான்னு கேஸ் போட இயலாது. விபச்சாரம் பண்ணுவது குற்றம் கிடையாது நம்ம நாட்டு சட்டத்துல. நாங்கள் ரெண்டு பேரும் விரும்பி சந்தோஷமா இருந்தோம், அப்ப அதையில தடுக்கணும் பெண்களுடைய உரிமையை. விபச்சாரத்துல ஒரு ஆம்பளை ஈடுபட்டானா மனைவி பாதிக்கப்படுவா? பாதிக்கப்பட மாட்டாளா? விபச்சாரத்துல ஈடுபட்டு அவள்கிட்ட நோயை வாங்கிட்டு வந்து பொண்டாட்டி கொடுத்துட்டா என்ன ஆகுறது? அப்ப பெண்களுடைய உரிமையை பாதுகாக்கிறதா இருந்தால் விபச்சாரத்தை ஃபர்ஸ்ட் தடுக்கணுமா இல்லையா? விபச்சாரத்தை தடுக்கணும். விபச்சாரம் செய்வதை சட்டப்படி குற்றம்னு சொன்னால்தான் ஒருவனுக்கு ஒரு திங்கிற நிற்கும். நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கப்ப வேறப்படி எப்படி இருந்தாலும் பண்ணிக்கப்ப, கல்யாணம் ஒன்னு பண்ணிக்க, வேற கல்யாணத்துல கோளாறு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணிக்க, பப்பாட்டி எத்தனை வேணாலும் வச்சுக்க, எப்படி வேணாலும் நீ ஒரு நாளைக்கு ஒரு ஆளை போய் பாத்துக்க என்று வாசலை திறந்து விட்டுப்பட்டு நாங்க பெண்களுடைய உரிமையை பாதுகாக்கிறோம்னா ஒத்துக்கிற முடியுமா? அப்ப பெண்கள் உரிமை பாதுகாக்கிறவங்க விபச்சாரத்தை தடுக்கணும், சின்ன வீடை தடுக்கணும். அந்த என்ன மாதிரியான சடங்குகள் அடிப்படையில் கல்யாணம் நடந்தாலும் அது குற்றம் அறிவிக்கணும், அப்படி இல்லை நடைமுறையில. இப்ப இதை வழங்கிட்டீங்களா? இப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து தடுக்கல. இஸ்லாத்துக்கு முந்தி எல்லா மதத்தை விட கடைசி மதம் இஸ்லாம் தானே, அதுக்கு முந்தி கிறிஸ்தவ மதம், அதுக்கு முந்தி யூத மதம், அதுக்கு முந்தி இந்து மதங்கள்லாம் இருக்கிறது. அவங்கள்ட்ட அனுமதி இருந்ததை வந்து இஸ்லாம் என்ன பண்ணுச்சுன்னா அதை தடுக்கல, சரி செஞ்சுட்டு போ. ஆனால் என்ன பண்ணுது இஸ்லாம் வந்து, இந்த கல்யாணம் பண்ணுறா சும்மா விளையாட்டுக்கெல்லாம் பண்ணிடக்கூடாது, கல்யாணம் பண்ணுறதாக இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் அவனை சந்தோஷப்படுத்த முடியாத நிலைமை மனைவிக்கு இருந்து அதனால் அவன் தவறான முறையில் விபச்சாரத்தில் போயிடுவான் என்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டால் விபச்சாரத்தில் போவதை விட அவளுக்கு சட்டப்படி ஒருத்திய மனைவியாக்குவது நல்லது, ரெண்டு பேருக்குமே நல்லது, இவளுக்கு நல்லது. விபச்சாரம்னு போய் ஒரு நாளைக்கு ஒருத்திட்டு போயிட்டு வந்தான்னு சொன்னால் நோயை வாங்கிட்டு உணா சப்ளை பண்ணிட்டு போயிடுவான், மனைவியை நோயாளி ஆக்கி விட்டுருவான், பாலியல் நோயாளி ஆக்கி விட்டுருவான். அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுது, நீ விபச்சாரம் தான் பண்ணுவேங்கிற அளவுக்கு உன்னுடைய குடும்ப நிலை இருந்தால், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உன் குடும்பத்தில் நிலவினால், அப்போ நீ என்ன பண்ணீங்க, ஒருத்தியை கலைய சட்டப்படி பொண்டாட்டினாக்கு இவளுடைய அதே மாதிரி நீ சந்தோஷம் அனுபவிக்கிற, உன் பொண்டாட்டிக்கு இல்லை உரிமை அவளுக்கும் கொடு, அவளுக்கு பிறக்கிற பிள்ளை உன் பிள்ளைன்னு ஒத்துக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த தேவையில்லாம பொறுப்பு சுமக்கும் போது குறைஞ்சு போயிருங்க. விபச்சாரத்துக்கு பொறுப்பு சுமக்க வேண்டியில்லை, ஒரு விபச்சாரம் பண்ணான்னு சொன்னா அவளை பொண்டாட்டின்னு சுமக்க வேண்டி வருமா? வராது. அவ பெறக்கூடிய பிள்ளை என்ன என் பிள்ளை ஏத்துக்கிற வேண்டிய நிலை வருமா? வராது. அப்ப என்ன செய்யணும், நிறைய வந்து வேலையை தாண்டக்கூடிய நிலைமைக்கு ஆம்பளை தள்ளப்படுறான். அப்படி வராம
ஒரு பொம்பளைய கையை பிடிக்கிறதா இருந்தா பொண்டாட்டின்னு சொல்ல உனக்கு தைரியம் இருக்குதா? அந்த அளவுக்கு உரிமை கொடுப்பியா? சொத்துல பாதையை கொடுப்பியா? வருமானத்துல பாதையை கொடுப்பியான்னு கேட்கும் பொழுது அடுத்தவர்களை நாடக்கூடியவன் இயற்கையா குறைஞ்சிடும். ஆக இவ்வளவு கஷ்டமானதா நமக்கு முடியாது, எவனுக்கு முடியுது அவன் செஞ்சிடறான். இன்னொன்னு நீங்க பார்க்கணும், உடல் ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இது ஒரு பஞ்சாயத்து கிடையாது, குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இயல்பாக நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து சின்ன வயசுலயே இந்த குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி ஆயிடுறாங்க. ஒரு 15 வயசுல அவங்க இல்லற வாழ்க்கைக்கு தகுதி ஆகிவிடுறாங்க. ஆம்பளை வந்து ஒரு 25 வயசுல தான் என்ன செய்யறான், அந்த குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி ஆகுறான். முன்னாடியே இவர்கள் வந்து தகுதியை அடைந்து முன்னாடியே அந்த தகுதியை இழந்து போயிடுறாங்க. ஒரு 45-50 வயசுக்குள்ள என்ன செஞ்சிடறாங்க, அவங்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஆர்வம், அந்த குழந்தை உருவாகக்கூடிய அந்த ஆற்றல், மென்சஸ் உருவாகிறது, கருமுட்டை உண்டாகிறது எல்லாம் அவங்க நின்று போயிடுது. நின்று போன பிறகு பெண்களுக்கு இந்த மாதிரியான நாட்டம் இருக்காது. அப்போ இவளுக்கு ஒரு 45 வயசில் இது மாதிரி ஆயிரும்பொழுது அப்புருஷங்காரன் ஒரு 50 வயசுக்காரனாக இருக்கான்னு வைங்க, அவனுக்கு ஆசைப்படுவான், இவளுக்கு ஆசை இருக்காது. அவனுக்கு ஆசை இருக்கும், இவளுக்கு என்ன இருக்காது, அந்த அந்த பருவத்தில் மென்சஸ்லாம் நின்று போய் அந்த மாதிரி கட்டத்தில் வந்து இயற்கையாக ஆசை இருக்காது. சில பேருக்கு ஆசை இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் விற்கப்படுவாங்க. பெண்கள்கிட்ட கேவலத்தை விற்கப்படக்கூடாது, அவங்க தான் தள்ளுறாங்க. எதுக்கு விற்கப்படுறாங்க, நம்ம பிள்ளையெல்லாம் பெற்ற பிறகு இப்படி புருஷனோட தனியாக ரூமில் இருக்கிறது ஏன் தப்பா? புருஷனோட தானே இருக்கிறோம், அதில் என்ன தப்பு? சில பேர் என்ன செய்வாங்க, தலைக்கு மேலே புள்ள வளர்ந்துருச்சுன்னு சொன்னால் கணவனோட சேர்ந்து இருக்கிறது பெரிய பயங்கரமான குற்றமாக நினைக்கிறாங்க மனைவிமார்கள். எங்கதான் புள்ள வேண்டாம், இந்த நேரத்தில் நான் வந்து புள்ள உண்டாகிட்டு நான் என்ன கேவலமாக இருக்குமே அப்படின்லாம் நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஆசை ஒன்று, நிறைய பேர் ஆசை இருக்காது. ஆசை இருந்தால் கூட நம்ம நாட்டு அமைப்பில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அது வந்து பிள்ளைகளுக்கு பயந்துக்கிட்டு உலகத்துக்கு பயந்துக்கிட்டு இது வந்து 4 பேர் கேலி செய்வாங்கன்னு பயந்து கொண்டு இயற்கையாக மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட இயற்கை தேவையை வந்து அவங்க பூர்த்தி செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி வயசில் உள்ளவன் தான் தடம் புரள்றான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 25-30 வயசுக்காரன்லாம் தடம் புரள மாட்டான், கரெக்டாக மனைவியோடவே நிற்பான், கொண்டாட்டியோட நிற்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைக்கார சிறுமிட்டு சில்மிசம் பண்ணுறோம்ல, யார் வேலைக்கார பொண்ணு அப்படி பண்ணிட்டான்னு ஒரு பேப்பரில் படித்து பார்த்துட்டா 50 வயசாக இருப்பான். 25 வயசில் ஒன்றும் பண்ணாதவன் 50 வயசில் பண்ணுறான்னு என்ன காரணம், கோளாறு வேறு எங்கே இருக்குன்னு விளங்குதா? நீங்கள் 45 வயசில் ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க. பெண்கள் வந்து இப்போ ஆண்களுடைய நிலைமையை அனுசரித்து அதுக்கு ஏற்றவாறு அவர்கள் நடந்து கொள்வார்களே ஆனால் அவன் எதுக்கு வேலைக்காரிட்ட போய் சில்மிசம் பண்ணுறான்? அப்போ அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசில் இந்த மாதிரி அவனுக்கு தேவையாக இருந்து எல்லாருக்கும் இல்லை, அவங்களுடைய உணவு உழைப்பு அதுக்கு தகுந்தவாறு சில ஆண்கள் தேவை உள்ளவங்களாக இருப்பாங்க. சில ஆண்கள் 50 அவங்க 45 அடங்கினா 50 இவன் அடங்கி போயிடுவான், 60 அடங்கி போயிடுவான். சில ஆண்கள் அவங்களுடைய கடந்த கால உழைப்பு உணவு பாரம்பரிய ஜீனு இதெல்லாம் வச்சு என்ன செய்யும், 100 வயசில் கூட அவனுக்கு தேவையாக இருக்கும். அவனுக்கு தேவையாக இருக்கும்போது இவளுக்கு தேவையாக இருக்கு, அப்போ என்ன பண்ணணும், நமக்கு முடியாது பண்ணி வேற ஏதோ கட்டு பண்ணா ஒரு விதவைக்கு வாழ்வு கொடுத்துட்டு போறான். இப்ப என்ன அதனால உங்களுக்கு தான் வேணாங்கிறீல்ல, வேணான்னு சொல்லும் போது அவன் வச்சுட்டு போறானே முறைப்படி, இதுதான் மேட்டர். அவனுக்குதா அப்ப இந்த பலதார மனத்தை வந்து இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, மறுக்கிற நியாயம் கிடையாது. ஒன்று அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு ஏற்றவாறு மனைவிமார்கள் நடந்து கொண்டார்களே ஆனால் ஒருத்தன் போக மாட்டான். சாப்பாடு வீட்டில் சாப்பாடு கிடைச்சா என் ஹோட்டலுக்கு ஏன் போறான்? அப்ப வீட்டு சாப்பாடு கிடைக்கலன்ற நேரத்தில் என்ன செய்யறான், ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அவனை படி குட்டுன்னு சொல்லுவீங்க. இதுதான் கான்செப்ட். இதை பத்தி நிறைய விரிவாக வந்து இஸ்லாம் பல குறைவாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஏராளமான காரணங்கள் இருக்கிறது, அதை புஸ்தகமா வெளியிட்டிருக்கிறோம். இஸ்லாம் பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன்னு சொல்லி அந்த புஸ்தகம் வந்து உங்களுக்கு கொடுப்போம், அதில் நீங்க கூடுதல் வர தெரிஞ்சுக்கிறீங்க.